ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு கதை நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிற கதையோட தலைப்பு என்னன்னு பார்ப்போமா? காக்கா ஏன் கருப்பாச்சு, இதுதான் கதையோட தலைப்பு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையாக தான் இருந்துச்சான். அப்போ எல்லா காக்காவும் ரொம்ப தூரமாக சூரியன் வரைக்கும் பறந்து போகுமா. சூரியபூர் நாட்டுக்கே ராஜாவுக்கு ரொம்ப வருஷமாக கழிச்சு அழகான இளவரசி பிறந்தாங்களாம். குழந்தையில இருந்து வீட்டை விட்டே வெளியே வராம பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம். அவங்க பேரு அற்புதா. அவங்க விளையாடுறத பார்த்தா சூரியனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சாம். இளவரசிக்கு சூரியனை பிடிச்சதும் ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நல்லா நண்பர்களாக மாறிட்டாங்களாம். ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைச்சுதான். சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில் சந்தனம், வாசனை திரவியங்கள், முத்து மாலை எல்லாம் கொடுத்து இளவரசிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சான். காக்கா அந்த பையை தூக்கிக்கிட்டு இளவரசிக்கு இருக்கிற அரண்மனைக்கு நோக்கி பறந்து வர்ற வழியில் திருமண ஊர்வலம் போய்கிட்டு இருந்துச்சான். அதில் நிறைய பழங்கள், உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டு போனாங்களாம். காக்காவுக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமே என்று நினைத்து ஆசைப்பட்டு பைய ஒரு மரத்தில் மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்குள்ளே நுழைஞ்சு போய் சாப்பிட போச்சான். மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்தன் பைய பார்த்து மரத்தில் ஏறி பைக்குள்ளே இருக்கிற சூரியன் கொடுத்து அனுப்பின எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்த குப்பைகள் எல்லாத்தையும் பையில் எடுத்து போட்டு கிளம்பிட்டானான். காக்காவுக்கு இது தெரியவே இல்லையா. காக்கா எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து பையை எடுத்துக்கிட்டு இளவரசிக்கிட்ட சூரியன் கொடுத்த பையை கொடுத்துச்சான். திறந்து பார்த்த இளவரசிக்கு அதிர்ச்சி. என்ன, சூரியன் ஏன் இப்படி பண்ணுச்சு? என் மேல அன்பே இல்லை, எல்லாம் நடிப்பு என்று சொல்லி பைய தூக்கி போட்டுட்டாங்களாம் இளவரசி. மறுநாள் காலையில சந்தோஷமா இளவரசிய பார்க்கலாம்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கிடக்கிறத பார்த்து ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்னு நினைச்சுதான். பயங்கர கோபத்தோட வந்துச்சான். காக்காவை கோபமா பார்த்த சூரியன், காக்கா வெள்ளையா இருந்தது இல்லையா, உடனே சூரியன் பார்த்த கோபத்துல காக்கா கருப்பா மாறிடுச்சா. அதனால தான் சூரியன் கிட்ட கூட பார்க்க முடியாத தூரத்துக்கு பூமியை விட்டு தள்ளி போயிடுச்சா. அதனாலதான் பூமியை விட்டு சூரியன் தள்ளி இருக்கான். இப்ப காக்காவும் கருப்பா போயிடுச்சு, சூரியனும் பூமியை விட்டு தள்ளி போயிடுச்சு. இப்ப இந்த கதையில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னு சொல்லுங்க. சரி, நான் அந்த நீதி என்னன்னு சொல்லவா? ஒருத்தர் கிட்ட நம்ம கொடுக்கிற வேலைய கரெக்டா கொடுக்கணும், இன்னொருத்தவங்க கொடுத்த வேலைய நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட நீதி. இதே மாதிரி உங்களை சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கிறேன்.